அந்த லூஸ் இன்ஸ்பெக்டர் இங்கே இருக்காரு சார். இவனை தெரியுதா? ஏன் தெரியாது? இந்த சாராயக்கர தகராறுல கத்தி குத்து பட்டு செத்தாரே கந்தன். அப்படி செத்த கந்தன் நீதானே? இவர் இன்னும் குணமாலியா? ஏங்க புகார் பத்திரம் இருக்குதா? இருக்கு. எதுக்கு? உங்களை பத்தி மேலிடத்துக்கு எழுதி உங்களை தூக்கிடலான்னு என்ன தூக்க சதி? கான்ஸ்டபிள், நோட் த பாயிண்ட், நோட் த பாயிண்ட். எழுதியே எழுத்து போயிட்டேன். நோட் இட். ஷடப்பி வர்மா சார், இவர் தெரியலையா? ஏற்கனவே நெக்லஸ் வழக்குல உறவங்க வந்திருக்காங்க சார். இப்ப பிட்பாய்க்கு அடிச்சான், அதனால இவன் இழுத்துக்கிட்டு வந்தேன். ஏவா ரீசண்டா இருக்கிற, ஏன் இப்படி அழைகிற? உனக்கு எந்த ஊர் எந்த நாடு? என்னை பார்த்தா எந்த நாடு என்று கேட்டீர்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகமே, நீ சொந்த நாட்டை சுரண்ட ஆரம்பித்தது எப்பொழுது? எப்போது? எப்போது? ஒரு நிமிஷம், இந்தாங்க உங்க பர்சு. உள்ளத்தல்ல பறஞ்ச விடுவ. அதே மூக்கு, அதே தும்மல், அதே நைனா. மகனே, அப்பா, அப்பா, மகனே, மகனே. என்னது மாறி மாறி அணைச்சுக்கிட்டதுல உறவு மாறி போச்சு? ஆமா, நீ எப்படி இங்க? அத்த வீடு, நீ எப்படி இங்க வந்த? அது ஒரு கண்ணீர் கதை, அப்புறமா சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? என் சோக கதைய கேளு தந்தை குலமே. ஆக சந்தர்ப்பம் சூழ்நிலையினால அப்பன் கொலகாரம் ஆயிட்டான், மகன் திருடன் ஆயிட்டான். என் அறிவு கெட்டவன, உனக்கு கொஞ்சமான மேனேஜ் இருக்கா? அப்ப எதிரில பீடி குடிக்கிற கொண்டாட அப்படி பழிச்சுக்க. இது என்ன, மங்களூர் கணேஷா இல்ல தாப்பி சொக்கலாலா? செல்வநாதா, பிச்சோ, உன் இஷ்டப்படியே சாந்தியோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டேன். உனக்கு கொடுக்கறதுக்கு கேரளா போலீஸ் ஸ்டேஷன் போட வேண்டியதா போச்சு. பத்திரிகையாவது புடலங்காயாவது. என்னடா புடலங்கா பூசணிக்கான்னு பேசுற? ஒரு எச்சரிக்கை, இவ்வளவு நாளா யார நீ மருமகன் நினைச்சுக்கிட்டு இருந்தியோ அவன் ஒரு திருட்டு பயன். திருட்டு பயலா? அப்போ ஓ மகன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான், எனக்கு துணையா. இதோ இவன் தான் என் மகன், டாக்டர் மகேஷ். இன்ன நடந்ததுன்னு விழாவாரியா சொல்ற? கவனமா கேட்டுக. என்ன மாமா, பெட்டியெல்லாம் வச்சுட்டு இருட்டுல உட்கார்ந்துருக்கீங்க, வெளியூர் போக போறீங்களா? உன்னை வெளியில அனுப்ப போறோம். வெளியிலயா? எதுக்கு மாமா? மாமா என்ன பல்ல உடைச்சிருவேன். இனிமேல் ஒரு திருட்டு போயால இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது. திருடனா? நானா? என்ன மாமா வளர்றீங்க? நடிச்சது போதும், எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ உபயோகப்படுத்தின பொட்டியில இருந்து சக்தி வரைக்கும் எடுத்து வச்சிருக்குது, எடுத்துக்கிட்டு ஓடு. மாமா, டேய், என்னடா மாமா மாமா அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த, பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன், ஜாக்கிரதா. என் விஷயத்த தலையிட்ட உன் டங்கு வர அருந்து போயிரும், ஜாக்கிரதா. போடா போடா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி பலபலபலன்னு பேசுறீங்க? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசி பழகுங்க. மரியாதைங்கிறது இவ பேசுறத கூட நான் பொறுத்துக்குவேன், ஆனா இனிமே நீ இந்த வீட்டுல இருக்கிறத நான் பொறுத்துக்க மாட்டேன். வெளியில போ. மாமா, நான் சொல்றத கேளுங்க. மச்சான், மச்சான், மச்சி. சாந்தி, சாந்தி, அவன் உடம்புல ஒரு கை பட்டுச்சு, தொலைச்சு முடிவ தொலைச்சாமா. என் கை அவர் உடம்புல படக்கூடாது. அது படலா? அத்தா, என்ன அண்ணி அனுச்சுக்குங்க. அனுக்கிறேன். அனுபவத்தை சொல்லுங்க. சொல்றேன் கண்ணே. கண்ணையா, கண்ணு மூலிய தோண்டி போடுற படவா? பெத்த அப்ப முன்னால அள்ளிக்கிறேன், கிள்ளிக்கிறேன், நான் சொல்றேன். தெரியாம பொண்ண வெளியே போ சொல்றியே. ஐயோ சாந்தி, நீ உள்ள வா, நீ போற வெளியே. அப்பா, கள்ள நானாலும் கனவு, குள்ள நானாலும் புருஷன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால இவரை மறக்கவே முடியாது. நான் என் மனசை இவருக்கே பறி கொடுத்துட்டேன். மனச பறி கொடுத்துட்டியா? பல பேர் இவங்கிட்ட பரிச பறி கொடுத்திருக்கிறாங்க, அது உனக்கு தெரியுமா? மாமா, ஏன் பேசி டைப்ப வேஸ்ட் பண்ற? ஏக்கா சாந்தி, உள்ள எடுத்துட்டு போ. இந்த பயல கழுத்த புடிச்சு நான் வெளியே தள்ளுறேன். அதுதான் கரெக்ட். கௌரி, எல்லா அப்பா அம்மாக்கள் இந்த மாதிரி நேரத்துல என்ன செய்வாங்களோ அதையே நீயும் செய். சாந்திய ரூம்ல போட்டு பூட். சரி. என்னது? ரூம்ல போட்டு பூட்டு. வா வா மச்சான். சாந்தி, 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 சாந்தி. என்னங்க கத்துற? வாங்க இதெல்லாம்.
இதெல்லாம் உங்க வேலையா? எது? இந்த அதுதான். என்னது டென்ட்? யாராவது சர்க்கஸ்காரனுக்கு வாடகைக்கு விட்டியா? விளையாடுறீங்களா? நான் உங்களை கேட்டா நீங்க என்ன கேளுங்க. என்னங்க மச்சக்கால? ஹலோ பாபா. அதே குட் மார்னிங். ஏன் இப்படி வளவளன்னு குட் மார்னிங் சொல்ற? வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசு. குட்னா என்ன, மார்னிங்னா என்ன? சும்மா இருக்க போறியா இல்லையா? தூக்கி கீழே போட்டுருவேன். தூக்கி போடுவீங்க. சாந்தி நீ ஏசி வீட்டுல, நான் இந்த தூசி டென்ட்ல, நீ பாலக்குடி, நான் கூட பிடிக்கிறேன். உன்னை இங்க இருந்தபடியே பார்த்துக்கிட்டு வாழ்றேன் சாந்தி. பத்தா டென்ட் அத்தா, உங்களோட சேர்ந்து நானும் டென்ட்க்கே வந்துடுறேன். கூழோ கஞ்சியோ எது வந்தாலும் நான் ஒண்ணா குடிக்கலாத்தா. கூழையும் கஞ்சி நம்ம வீட்டுல குடிக்கப்படாதா? உள்ளவா. நான் போக முடியாது. போக முடியாதா? இவளை எடுத்துக்கிட்டு உள்ளவா. என்னங்க பாவமா? அப்படி நீ செஞ்சிட்ட உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தர்றேன். காசுல எனக்கு தூசுப்பா, அதுக்கு பதிலா 500 பாட்டில் பிராண்டி, 500 பாட்டில் பட்ட வாங்கி தரியா? அட நீ ஒரு சில்ற உட்கார. கடையே வச்சு கொடுத்துறேன், நீ கவலைப்படாத. காரியத்தை கச்சிதமா முடி. இன்னைக்கு ராத்திரி நீ மிரட்டுற மிரட்டல்ல அவன் மெட்ராஜ விட்ட ஓடணும். இன்னைக்கு ராத்திரி 12:30 அங்க வந்து பா என்ன நடக்குதுன்னு. அரக்கோணம் இன்னும் வல்லியே கையில போறதாவே ஞாபகம். அவன் பேரு துணுக்கானோ. துணுக்கானோ இன்னும் காணம. சொன்னா சொன்ன டயத்துக்கு வந்துருவான், கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் பா. ஏய் நான் யார் தெரியுமா? மெட்ராஸ் வீடு தெரியுமா? மெட்ராஸ் வீடு கட்டம் பார். மெட்ராஸ் வீடு தானே கட்டின, இப்ப என் வீட்டை பாரு. என்னடா பாத்ரூமும் கக்குசனை வச்சு வீடு கட்டுறான்? நம்ம வீட்ல இல்லையே. ஆமா இது என்ன வீடு? பம்பாய் வீடு. பம்பாய் வீடா? என்னடா நம்ம கிட்டயே உத்தார காட்டியா நீ? நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மவன். நான் யார் தெரியுமா? பிளேடு பக்கிரி பேரன், கத்தி குத்து கந்த மகன், துலுக்கானத்தோட மருமகன்டா. துலுக்கானத்துடைய மருமகனா? நான் துலுக்கான. நான் மச்சக்கால. மச்சக்காலையா? அப்ப நீ என் மருமகன். அங்கே குடிச்சல இருக்க யாரு? குடிசை இல்லையா? ஆமா நீ எங்க இப்படி? என்ன
என்ன அப்படி பாக்குற? இவன் யார் தெரியுமா? இவன் தான் உன் ஒரிஜினல் மாப்பிள்ள மச்சக்கால. மச்சக்கால அவன் யாரோ டாக்டரா, லண்டன்ல இருந்து வந்தவனா, ஆள்த்திரியாவும் வளர்த்திருக்கோம். எனக்கு காத்தோ கருப்போ குடிக்கல, குடிச்சமா நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொல்லகர மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. தலையா? ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணு, நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ள கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சாம நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டி அடிச்சுக்கிட்டு எந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். இந்த செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னீல்ல, இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேயோட்டுற விஷயமா என் பொண்ண நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? சொன்னேன் இந்த பாரு, கூடிய சீக்கிரமே அப்பா அம்மா கிட்ட செய்திய சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். போதுமா, கல்யாணங்கிறது சும்மா வா. 500 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர் என்ன சொல்லுவாங்க? அது அந்த காலம், இப்ப காலம் மாறி போச்சு, 500 குறைஞ்சிருச்சு. இந்த பாரு, என் தங்கச்சிக்கு காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம் தான். நாம காதலிக்கிற விஷயம் உங்க தங்கச்சிக்கு தெரியுமா? அது கூட ஒரு நாள் சந்தேகப்பட்டு நம்ம காதல பத்தி அவரை கேட்டுச்சு. நான் எப்படி ஆளு, உங்ககிட்ட யாரோ டூப் போட்டுக்காங்கன்னு சொல்லி என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். என் தங்கச்சி ஒரு மண்டு அரசு ஊசி இடத்துல நம்பிடும். நான் என்ன சொல்றேன்னா, அஜிஷோ என் தங்கச்சி வருது. வந்தா வரட்டுமே. வந்தா வரட்டுமா? அது தெரிஞ்ச ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி அசிங்க மேடம். இப்ப என்ன பண்றது? நீ இப்படி வா, இதுக்குள்ள வந்துக்க. போயிருக்கும். பரவாயில்லையே, அந்த பொண்ணு எங்க போவோ என்ன பண்ணுவோம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீ வேற, யாரோ சொல்ல கேள்வி, அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வரேன். நீங்க எங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல நீ போன, அப்புறம் வரேன். இல்ல இல்ல நீங்களும் வாங்க. இல்ல வந்தா அவ கோச்சுக்குருவான். அவளா? இது அவள் ஐயர்வாள் கோச்சுக்குருவா. ஓஹோ, அவர் என்ன கோச்சுக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, நீங்க வாங்க. வாங்க அண்ணே. அட வாங்க அண்ணா, போங்க. இன்னும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தா என்ன என்ன இருக்கும்? இல்லம்மா வந்து. அண்ணே நீங்க பெரிய ஆளுன்னு நல்லா கேளுமா. அண்ணி இந்த ரிஸ்கே தேவையில்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எப்பவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கிருப்பேன். ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூரி மகன் இருப்பான்ல, உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க?
பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போய், அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனு சர்வசாதாரணயா? வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெகம் இருக்குல்ல நெகம், அந்த நெகக்கல்ல குத்து குத்துனு குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான். குத்திருவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க. தட்டிடுவோம். பிளவ தட்டிடாதீங்கய்யா, நான் வரட்டுமா? ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூன்ற வாய, என் பொண்ண மயக்கி ஊர் ஊர அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா, கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடியிலயும் அதானா ஐயா? ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா. ராமர் சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ, இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ல ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா ஐயா. உண்மையை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோஷம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியங்க. எங்க வீட்டுக்கு போனியா? எப்ப போன? யார் கிட்ட போன? உங்க வீடுன பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸா கேட்டுட்டு போறதுக்கு உங்க பாக்கணும்னு தோணுச்சு போனேன். அவ்வளவுதான். ஓஹோ, நீ போகும்போது வீட்டுல யாரா இருந்தா? மாமா, நாத்தனார், அத்தை. எல்லாரையும் அப்படியே கூப்பிட்ட? அவங்கள அப்படி எல்லாம் கூப்பிடணும்னு ஆசை. ஒண்ணும் நீங்கதான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட மாட்டேங்கிறீங்களே. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கழுத்துல மூணு முடிச்சு இல்ல, நல்லா உருவாஞ்சிருக்க அப்புறம் உத்தரத்துல ஏத்தி விட்டுறேன். ஆமா, எங்க அப்பா உங்ககிட்ட எதுக்கு வந்தா ஏன் வந்தேன்னு ஒண்ணுமே கேட்கலையா? இங்க எதுக்கு வந்தேன்னு என்ன கேட்டாரு? நான் உங்க அப்பா கை சேர்க்கிற மாதிரி ராமாயணத்துல ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி இதை போட்டுட்டேன். அறிவு இருக்க உனக்கு? ராமாயணத்துல சந்தேகமா யாரோட கேட்டுக்கலாம்ல? எங்க அப்பா ஏன் கேட்ட? ஆமாமா, சொல்லிடுவீங்களே நீங்க. ராமாயணத்தை பத்தி கேட்டா மகாபாரத பத்தி சொல்லுவீங்க. ஏதோ ஒண்ணு சொல்லிருப்பல்ல. நீ பண்ண கூத்து விஷயம் அப்பா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படியோ உங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்தா சரி. இது வரைக்கும் தெரியாது, இனிமே தெரிஞ்சிடும். உன்னை தவிர இந்த ஊர்ல இருக்கிற செடி கொடி புழு பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஏமா, உங்க அப்பா உன்னை லட்ச லட்சமா கூட்டி படிக்க வச்சாரு, சந்தேகம் கேட்கறது போயும் போயும் அந்த பரதேசி பயில கிடைச்சான். ஏன் எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு தெரியாத ராமாயணம் மகாபாரதமா? அவுத்து விட்டா விடிய விடியல சொல்லிக்கிட்டு இருப்பேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? தேவையில்லாத விஷயமாப்பா, உன் குடும்பத்தை அந்த முருகன் தான்ப்பா காப்பாத்தணும். கேள்வி அவன் கேட்டான், பதில எங்கிட்ட சொல்லு. அது வந்துப்பா வந்து. ஏன் அப்படி எதுவுமே நடக்கலன்னு எங்கிட்ட போய் சொல்ல போறியா? இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும்? நான் உங்க பொண்ணாச்சே. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அந்த அண்ணாடங்காட்சி பயலுக்கு உன்னத்தோட என்ன அருகது இருக்கு? நாம மட்டும் அன்னாட காய்ச்சாம அஞ்சு நாளைக்கும் சேர்த்தா காய்ச்சோம். முடிவா நீ என்ன சொல்ற? உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைன்னு சொல்றேன். கீதா, இந்த சந்தர்ப்பம் உயிரோடு இருக்கிறதால நடக்காது தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்கப்பா. இது வரைக்கும் காதலுக்காக எந்த அப்பா அம்மா செத்துருக்காங்க சொல்லுங்க? இனிமே இந்த வீட்டை விட்டு, இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவ்வளவுதானே? போகல. ஆனா ஒண்ணு, நீங்க நான் வெளியே போறதை தடுக்கலாம். அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே பாய். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல, தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது. அண்ணே சௌகரியக்காரன், கூட நாள் குறைஞ்சு இருக்குமே. இங்க அழகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பாக்க வந்தேன். ஏ, ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு புடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும்? இப்படியே போனா அவங்க அப்பனும் எனக்கு சண்டை வந்துடும். மாறுவேசல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறுவேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு தண்ணி கொடுத்துறாதீங்க, காலை கட்டுப்போம்.
இதை குடுத்துனா ஏன் தொழில் கெட்டு போயிரும் பாரு. போகட்டும், என்ன வேதம் சொல்லுங்க. அதை நான் சொல்றேன், காதை கொடுங்க. வா, காதுல கடுக்கன் போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா குடுக்கறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி, கடுக்கன் இல்ல இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. ஊதாவரா நல்லஹாரம் பறக்குது, நல்லஹாரம் பறக்குது. ஜட்கமா வந்திருக்கு, ஜட்கமா வந்திருக்கு. தாயே, யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க, இந்த எஜமான் வீட்டுல கூடி சீக்கிரமே நல்ல ஹாரம் போகுது. நல்லஹாரம் பறக்குது, நல்லஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு. அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் இல்ல. இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுனாலதான். ஜக்கம்மா தயாரே, பாப்பா கைய பிடிச்சு குறி சொல்லுது, பலன் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது, கைய காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு, சொல்லுப்பா. உட்காரு, உட்காருமா. கைய காட்டு, அந்த கைய காட்டு. அட, பாப்பா கை என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குடுக்காம இருப்பா, ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? தண்ணி கொண்டு வர. ஏய், என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டு எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? என் லவ்வர். என்ன என்ன தெரியல? நான் தான் சிவா. நீங்களும் எல்லாம் நல்லபடி நடக்கும், ஜக்கமா பாத்துக்கலாம், இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு, இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியம் மாறு, நான் இருக்கேன், நம்ம பகவதி இருக்கு. போயிட்டு வாமா, உட்காரு, போ. நான் போமா. ஐயா ஓட்டுங்களா, இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது.